Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ஒரு ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா உளுந்து லட்டு. வாங்க இப்ப அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னங்கறத பார்க்கலாம். 1 கப் உளுந்து, 2 ஸ்பூன் நெய், 1/4 கப் sugar powder. நான் வந்து இன்னைக்கு வந்து brown sugar எடுத்துக்கேன். உங்களுக்கு வெல்லம் வேணா கூட நீங்க எடுத்துக்கலாம். 10 முந்திரி, 5 பாதாம் எடுத்து பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். வாங்க எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இப்போ pan ஓரளவுக்கு ஹீட் ஆயிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற உளுந்த இந்த pan ல ஆட் பண்ணிட்டு நல்ல பொன்னிறமா வறுத்துக்கலாம். உளுந்து நல்லா வறுபடணும். அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லயே வச்சிட்டு நீங்க நல்லா பொன்னிறமா வறுத்துக்கோங்க. உளுந்து வறுக்கும்போது நல்ல ஒரு வாசனையா வரும். இன்னும் கொஞ்சம் நல்லா வறுபடணும். கிளறி விட்டுட்டே இருங்க. இல்லனா வந்து ஒரு சைடு மட்டும் நல்லா பொன்னிறமா ஆன மாதிரி இருக்கும். அடுத்த சைடுல பாத்தீங்கன்னா வந்து வெள்ளையாவே இருக்கும். இப்போ பாருங்க உளுந்து ஓரளவுக்கு செவந்து வந்திருச்சு. இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு நிறுத்திட்டு இத வந்து நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துக்கணும். ரொம்ப ஃபைன் பவுடரா அரைக்கணும் அவசியம் இல்ல. கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு பிளேட்ல கொட்டி ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சிட்டு அதுக்கு அப்புறம் பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க இது நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம். இந்த அளவுக்கு இருந்தா போதும். ரொம்ப ஃபைன் பவுடரா அரைக்கணும் அவசியம் இல்ல. இப்போ மறுபடியும் pan வச்சுக்கோங்க. pan வச்சிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெய்யை வந்து இதல விட்டு நெய் சூடானதும் எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பாதாம் ரெண்டையும் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ பாருங்க pan ஓரளவுக்கு ஹீட் ஆயிருச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெய்யை விட்டுக்கலாம். நெய் ஓரளவுக்கு சூடாயிருச்சு. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கிற பாதாமை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் எடுத்து வச்சிருக்கிற முந்திரியும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஓரளவுக்கு செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை நிறுத்திக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு அதில் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற உளுந்து பவுடரை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பொடி பண்ணி வச்ச சுகரை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம வந்து சூடு பண்ணி வச்சிருந்த கீ, பாதாம், முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு சூடாக இருக்கும் போதே பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து லட்டு பிடிக்க வரும். பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பிடிச்சா பிடிக்க முடியணும், உதிர்த்தா உதிரணும். இப்போ சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம பிடிச்சு வச்சுக்கலாம். இது நல்லா வித்தியாசமாக இருக்கும். யூஸ்வலாக செய்கிற மாதிரி இருக்காது. உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு எப்பவும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.